வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுறேங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, வல்லாரை உண்டோரிடம் மல்லாடாதே. யாரெல்லாம் வல்லார கீரை வந்து அதிகமா எடுத்துட்டு வராங்களோ அவங்க கூட வந்து நீங்க மல்லுக்கு போகாதீங்க, சண்டைக்கு போகாதீங்க, ஏன்னா உங்களால ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து புத்தி கூர்மையோட இருப்பாங்க. வல்லார கீரை அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகம் வருது, ஞாபக சக்தி தான் வரும். காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதுவும் வந்து பாசிப்பருப்புல இந்த வல்லாரக்கீரையை சேர்த்து சீரகம் சேர்த்து நல்லா நீங்கள் வந்து கடைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை பருவத்திலேருந்து சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட அந்த வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்தி மட்டும் கிடையாதுங்க, இன்னுமே நிறைய நன்மைகள் வந்து நம்ம உடம்புக்கு தருது. ஸோ அப்படி என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதை இன்டேக்காக நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க. இந்த வல்லாரக்கீரையை நாம சாப்பிடுறதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வல்லாரக்கீரையை ஃபர்ஸ்ட் நாம செய்யற ஒரு பெரிய தப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சட்னி ஆகட்டும் துவையல் ஆகட்டும் பண்ணும்போது இந்த புளி சேர்ப்போம். ஸோ புளி சேர்த்து இந்த வல்லாரக்கீரையை சமைக்காதீங்க, ஏன்னா சத்துக்கள் எல்லாமே வந்து முழுசா கிடைக்காது. அதனால புளி சேர்க்காம ஜஸ்ட் நீங்க சட்னியா அரைக்கிறதுனா வெங்காயம் பூண்டு மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்க சட்னியா அரைச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி துவையல் பண்ணும்போது புளியை மட்டும் விட்டுட்டு ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, புளியை வந்து சேர்க்க வேண்டாம். அப்படி நாம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்மளுடைய மூளை சோர்வு வந்து நீங்கி நம்மளுடைய ஞாபக மறதியை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை இந்த வல்லாரக்கீரைக்கு அதிகமாகவே இருக்குங்க. நம்மளுடைய சின்ன குழந்தைங்க வளரும் குழந்தைகளுக்கு வந்து நாம அவங்களுக்கு வல்லாரக்கீரையை நம்ம வந்து அடிக்கடி கொடுத்துட்டு வரதுனால அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். ஏன்னா அந்த நரம்புகளை வந்து தூண்டி நம்மளுடைய மூளையை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வந்து ரொம்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லபடியா இருக்குங்க. ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வல்லாரக்கீரை கீழநல்லி கீரையும் சீத்து நாம அரைச்சு அதை வந்து வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்றதுனால இந்த நீர் எரிச்சல் ஆகட்டும், நீர் சுருக்கு, நீர் கடுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சரியாகும். கோடை காலத்துல நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஈவன் சில பேருக்கு தண்ணி வந்து அதிகமாக குடிக்காதனாலையும் இந்த மாதிரி ஏற்படும். ஸோ அவங்க வந்து வல்லாரக்கீரையும் கீழநல்லியும் சேர்த்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்றது நல்லது. அப்படி இல்லைன்னா வாரம் ரெண்டு டு மூணு முறை வந்து நீங்கள் வல்லாரக்கீரையை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பயனை கொடுக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தினமுமே வந்து ஒரு அஞ்சு இலையை வந்து பச்சையாக மென்று சாப்பிட சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மூளை நரம்புகள் வந்து ரொம்பவுமே வலுப்பெறுங்க. அது மட்டும் இல்லை, தொண்டையில் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் எதுவாக இருந்தாலும் குறையும். அதாவது அவங்களுடைய குரல் வலை ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கூட அதை சரி செய்ய முடியுங்க. ஈவன் இந்த வல்லாரக்கீரையை நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு உடம்புல ரத்தம் இல்லை ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாரம் ரெண்டு டு மூணு முறை வந்து இந்த வல்லாரக்கீரை சட்னியாகவோ இல்லாட்டி அப்படியே வந்து நீங்கள் பச்சையாக மென்று சாப்பிட்றதுனால இல்லாட்டி வந்து அதோட சாரை வந்து பிழிஞ்சு ஒரு 5 ml டெய்லி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வரதுனாலையும் அவங்களுடைய உடம்புல ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க முடியும், இந்த ரத்த சோகையும் போக்கிக்க முடியுங்க. இந்த வல்லாரியை வந்து நாம நிழலையே உலர்த்தி அதை பொடி செஞ்சு நாம அந்த பொடியை வந்து ரைஸ்ல வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து நெய்யில கலந்து கூட சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த பொடியை வந்து நீங்க பட்கல்ல ஏதாவது கரையோ இல்லாட்டி பாசம் மாதிரி படர்ந்திருந்தாலோ இல்ல வந்து உங்களுடைய பட்கள் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பொடியை வந்து நீங்கள் காலையிலையும் நைட்டும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை வச்சு நீங்கள் நல்லா பல் விளக்கிட்டு வந்தீங்கன்னாவே அந்த கறைகள் எல்லாமே போயிடுங்க. அது மட்டும் இல்லை, பற்களோட ஈறுகள் வந்து ரொம்பவுமே பலமாக இருக்கும். இந்த வல்லாரக்கீரையை நாம சாப்பிட்டுட்டு வர்றதுனால இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. இருமல் சளி இதெல்லாமே போக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்கு. வல்லாரக்கீரை சாறு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஒரு திப்பிலியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதாவது 24 hours நல்லா ஊற வச்சுடுங்க. அந்த திப்பிலியை அவங்க சாப்பிட்டுட்டு வரதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய சளி ஆகட்டும் இருமல் ஆகட்டும் எல்லாமே வந்து போயிடும். நம்ம நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை போக்கக்கூடிய தன்மை இந்த வல்லாரக்கீரைக்கு அதிகமாக இருக்குங்க. ஸோ காச நோயாளிகளுக்கு இந்த வல்லாரக்கீரை ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த வல்லாரக்கீரை அடிக்கடி எடுக்கிறதுனால நம்ம கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பயனை கொடுக்கும். கண் எரிச்சல் இருக்காது, கண்ணில் நீர் வடிதல், அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாலை
வாய்க்கண் நோய் இதெல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த வல்லாரை கீரைக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் வந்து ரொம்ப நல்ல நன்மையை கொடுக்குதுங்க. இந்த நீரிழிவு நோயாளிங்க வல்லாரைக்கீரையை வந்து சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல பயனை கொடுக்குங்க. மலச்சிக்கல் வந்து போக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கு. சர்ஜரி பண்ணவங்க பிளஸ் குடல் புண்ணு இந்த அல்சர் இவங்கெல்லாம் வந்து வல்லாரைக்கீரையை அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் ஆகட்டும் குடலில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சீக்கிரமாக ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்கு. யானைக்கால் வியாதினால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்டேக்கை வல்லாரைக்கீரையை வந்து அவங்க வந்து வீக்லி 4 times அப்படின்றது எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வல்லாரைக்கீரையை அரைச்சி கட்டினாலே அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதை செய்யணுங்க. விரை வீக்கம் இல்லாட்டி வாய்வு வீக்கம் இந்த கட்டிகள் மீது நம்ம பூசிட்டு வந்தாவே வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக குணமாயிடுங்க. இந்த வல்லாரைக்கீரையை வந்து முறைப்படி நம்ம எண்ணெயாக்கி அதை தினமும் தலையில் தேய்ச்சிட்டு வந்தாவே நம்ம உடம்பு வந்து சூடு தணியும், நம்ம உடல் எரிச்சலும் கூட நீங்குங்க. ஈவன் வந்து நிறைய பேத்துக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து தலைமுடி வந்து நரைச்சிருக்கும். வல்லாரை இலையை வந்து நிழல்ல உலர்த்தி இடித்து சூரணம் செஞ்சு அதை வந்து காலையில மாலையில 5 gram அளவு சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம உடல்ல வந்து நோய் எதிர்ப்பாற்றல் வந்து வலுவடையுங்க. இந்த சூரணத்தை 1 வருஷம் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாவே அவங்களுடைய தலைமுடியில ஏற்படக்கூடிய அந்த நரைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து போக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த சூரணமாகவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை வந்து நீங்க டெய்லி 1 3 இல பச்சையாகவே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்ல பயனை கொடுக்குங்க. இந்த நரை முடி வந்து சீக்கிரமாக போயிடும். இந்த வல்லாரைக்கீரையை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோசையில் வந்து அரைச்சி அதை போட்டு சாப்பிட்லாம், இல்லை கீரையாக கடைஞ்சி அதாவது பாசி பருப்பில் இந்த வல்லாரைக்கீரை போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி இந்த வல்லாரைக்கீரையை அப்படியே அரைச்சி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். சட்னி செய்யலாம், துவையல் செய்யலாம். ஸோ ஈவன் சப்பாத்தி மாவில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கூட போட்டு இல்லாட்டி அரைச்சோ இல்லாட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணியோ சப்பாத்தி மாவில் கூட போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். ஸோ இது இந்த இந்த வயசுல இருக்கவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னால எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த வல்லாரைக்கீரையை வந்து எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுல நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா பயன்களையும் நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்லாத பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் மூலமாக தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட்ஸையும் பார்ப்பாங்க, அது மூலமாக அந்த பாயிண்ட்டையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஈவன் நானும் தெரிஞ்சுப்பேன். போல முக்கியமான குறிப்புகளோட பண்ணுறேன். அண்ட் தன் பாய் ஃப்ரம் தமிழ்செல்வி.